பிள்ளைகளே, காலம் சென்ற செல்வபுரத்து மன்னர் பட்டத்து யானையின் மூலம் செல்வாம்பிகையை வாரிசாக தேர்ந்தெடுத்து பின் மறைந்தார். அரசியாகிய அரியாசனத்தில் அமர்ந்ததும் ஆணவம் அளவுக்கு மீறி வந்துவிட்டது செல்வாம்பிகைக்கு. தன்னை பாட மறுத்த ஒரு சாதாரண புலவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பதை விடுத்து அவனை காண தனியாக சிறைச்சாலைக்கு செல்வதும் வருவதும் அவனை பாடச் சொல்லி கெஞ்சுவதும் இதே வேளையாக போய்விட்டது. இப்படி நடப்பதெல்லாம் தவறு என்று நான் சுட்டிக்காட்டியதற்கு என்னையே கைது செய்யும்படி உத்தரவிட்டார். அதிகாரத்தை தவறான முறையில் உபயோகித்ததாலும் தன் மனப்படியெல்லாம் நடக்க முற்பட்டதாலும் நாட்டு மக்களின் நன்மையை கருதி நானே செல்வாம்பிகையை கைது செய்து காவலில் வைத்துவிட்டேன். இந்த இடைக்காலத்தில் படையெடுத்து அந்நிய இருந்து வந்துவிடக் கூடாது என்று அரசாங்க பிரமுகர் சகலரின் சமரத்தை பெற்று நானே செல்வபுரத்தின் சர்வ அதிகாரியாய் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரமல்லர் ஆட்சியிலே செல்வபுரம் செழிப்போடு விளங்கும் என்று உறுதி கூறுகிறேன். இனி அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். கொண்டு வாருங்கள் செல்வாம்பிகையை. ஆள வேண்டிய செல்வாம்பிகை இப்படி நாடு கடத்தும் நிலைமைக்கு ஆளாகிவிட்டாரே என்பதை நினைக்கும் போது எனக்கே வருத்தமாகத்தான் இருக்கிறது. வீரமல்லா, அடுத்து நடக்க போவதை எடுத்துச் சொல்ல முடியாத அளவுக்கு மனித படைப்பாக பிறந்துவிட்ட நீர் எனக்கு தண்டனை கொடுக்க போகிறீரா? அதற்கு முன்பே உமது நிலைக்கு ஆபத்து வந்து விட்டார். என்னை எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நானே நாட்டின் சர்வாதிகாரி. பலம் படைத்த ஒரு சில வீரர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பயமுறுத்தி என்னை பகைத்துக் கொள்ள வேண்டாம். எனக்கென்றும் ஒரு கூட்டம் இல்லாமல் போக மாட்டார்கள். அவர்கள் உன்னை சும்மாவும் விட்டுவிட மாட்டார்கள். ஆதரவாக உமக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் வந்தாலும் அனைவரையும் அடக்கி ஒடுக்கி விடுவேன். எனது வீரத்துக்கு முன் உமது செல்வாக்கு சிதறி ஓடிவிடும். செல்வபுரத்து மக்களே, வீரமல்லனின் பலாத்கார ஆட்சியில் நீங்கள் காணப்போகும் பயன் துன்பமே தவிர இன்பம் இல்லை. கண்ணீர், கொடுமை, வறுமை அனைத்தும் தலைவிரித்து ஆடப்போகிறது. இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இன்றே தக்க நடவடிக்கை எடுத்து விடுங்கள். பேச்சால் மக்களை மயக்கி விடலாம் என்று மனக்கோட்டை கட்ட வேண்டாம். நீரும் உமது மிரட்டலை என்னிடம் காட்ட வேண்டாம். எனக்கு அளிக்கும் தண்டனையை நிறைவேற்றலாம்.